நீங்க சின்ன வயசா இருக்கும்போது உங்க மேக்ஸ் டீச்சர் வந்து நிறைய கெடுப்பு வாங்கியிருப்பீங்க. நீங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் அதே கெடுப்பு வாங்கியிருக்கோம். எந்த மேக்ஸ் ஹோம் ஒர்க்கும் போடாம கிளாஸை விட்டு வெளியே நின்று மேக்ஸ் சார்ட் வந்து அடி தட்டியான பெரட்டல் வாங்கி சரி. ஆனா நீங்க நினைச்சிருப்பீங்க, இதெல்லாம் எதுக்குடா பண்றோம், இந்த மேக்ஸ் எதுக்குடா இருக்குது, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம். நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த மேக்ஸே படிக்கிறது வேஸ்ட்னு கூட நீங்க நினைச்சிருப்பீங்க. பட் அதுதான் கிடையாது. சில டைம் எனக்கே தோணும், நியூட்டனோட தலையில ஒரு ஆப்பிள் வந்து அவன் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா அவன் தலையில ஒரு பெரிய பாறை வந்து அவன் செத்துருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனால தானே இப்ப பிசிக்ஸ் நான் சாதுறேன். சரி, நீங்கள் வந்து நம்புவீங்க, நீங்கள் படிக்கிற மேக்ஸ் ஃபார்ம்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் சுத்தமாக யூஸ் ஆகாது, இது எதுவுமே தேவைப்படாது, இதெல்லாம் ஏன் படிக்கிறோம் கூட உங்களுக்கு தெரியாது. ஏன் நிறைய மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கே கூட ஏன்லாம் சொல்லித்தரம் கூட தெரியாது. ஆனால் நம்மளுக்கு தெரியும் எப்படி அந்த ஃபார்முலாம் யூஸ் பண்ணணும்னு கேம் டெவலப்மெண்ட்டில். அதை தான் இப்போ உங்கள்கிட்ட எப்படின்னு சொல்ல போகுது. சரி, ஓகே, பேசும்போது போதும், வீடியோக்குள்ள போவோம். ஒரு சிம்பிளான ஃபார்முலாவே எடுப்போம். இப்படின்னா ஃபார்முலா ஆஃப் டிஸ்டன்ஸ் கன்ஃபார்ம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. டி ஈக்குவல்ஸ் வி டைம்ஸ் டி. எங்கேயோ கேட்டால் மாதிரி இல்லை. இப்போது நம்ம ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம், பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி. ஒரு ஏரோப்ளைன் வந்து பாயிண்ட் ஏல இருக்குது, அது வந்து 400 mph 4 hours டிராவல் பண்ணியிருக்கு. அது எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிச்சு கேட்கறதுக்கு மேக்ஸ் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது, ஒத்துக்கிறேன், கண்டுக்காதீங்க. இப்போ சிம்பிளாக நம்மள்கிட்ட இருக்கிற ஃபார்முலாவை நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, டி ஈக்குவல்ஸ் வி டைம்ஸ் டி, அதாவது டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் வெலாசிட்டி ஸ்லாஷ் ஸ்பீட், ரெண்டுமே ஒன்று தான். வெலாசிட்டி மல்டிப்ளை பை டைம். இப்போ நம்ம இருக்கிற வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் 400 mph மல்டிப்ளை பை 4 hours. இப்போ இதுக்கு ஆன்சரே நம்மளுக்கு கிடச்சிச்சு அழகா, அதாவது 1600 miles. இது பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு மேக்ஸ் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண இந்த ஃபார்முலா நீங்கள் வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதே சேம் பிரின்சிபல் தான் அப்ளை ஆகும், அதே சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு கேமில் வந்து ஒரு ரெண்டு பிளேயருக்கு டிஸ்டன்ஸ் இல்லாட்டி ரெண்டு எனிமிக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸாக கண்டுபிடிக்கிறீங்கன்னா இதே ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். பிகாஸ் என்ன தான் நம்ம இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நீங்கள் படிக்க போது கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் கன்ஃபார்ம் இதே தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் இதே ஃபார்முலா ஒரு கேம்ஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு அதே ரிசல்ட் தான் வரும், உண்மையிலே வேறு லெவலையா. சரி, நீங்கள் வீடியோ தூரம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் கேமில் ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேணா எங்களோட செகண்ட் சேனல் செக் பண்ணுங்கள், அது வந்து கேம் டெவ் தமிழ். அதில் வந்து நம்ம யூனிட்டி அண்ட் சி ஷார்ப் டியூட்டல்ஸும் போட்டுட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஆர்ட் டியூட்டல்ஸும் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து யூனிட்டி கற்றுக்கணும்னா எங்களோட செகண்ட் சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு ஒரு ஃபார்மில் நீங்கள் கன்ஃபார்ம் வரைங்கிறது கேட்டிருப்பீங்க, அதுதான் எஸ் ஈக்குவல்ஸ் டி பை டி. மேக்ஸ் வரி இருக்குன்னு சொல்லி பாதையிலே போயிடாதீங்க, போவோம் இன்ட்ரெஸ்டிங்காக போவோம், நானே சொல்கிறேன். சரி, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊரில் உள்ள ஆட்டோவே எடுப்போமே. இப்போ ஒரு ஆட்டோ வந்து 2 miles ட்ராவல் பண்ணுறதுக்கு 6 minutes எடுக்குது. சை, இதுதான் நம்ம ஊரில் தானே நடக்கும். 2 miles ட்ராவல் பண்ணுறதுக்கு 6 minutes தான் எடுக்குதுன்னா அதோட ஸ்பீட் என்னது இன் MPH கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொல்லி. ஸோ முதல்ல வந்து நம்மளோட 6 வந்து ஹவர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும், பிகாஸ் மைல்ஸ் பெர் ஹவர் அவர் தேவைப்படும். ஸோ 6 / 60 = 0.1. இப்போது நம்மளோட ரெண்டு வேல்யூமே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 / 0.1 அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20 mph. அவ்வளோ சிம்பிளியா, இருக்கிற வேல்யூ எடுத்து திருப்பி போட வேண்டியதான், அவ்வளோதான் இது ஃபார்முலாலாம். பட் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும், பிகாஸ் என்ன தான் பிகாஸ் பிரின்சிபல் மாறாத வரைக்கும் ஆன்சரும் மாறாது. இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் எந்த ஒரு கேம்ஸில் கூட எடுத்து வச்சு பார்க்கலாம், எல்லாம் சேமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு வேலை இப்போ இதெல்லாம் வந்து ஒழுங்காக கற்றுக்கிட்டீங்க, ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியும், இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் கேமுக்கு நீங்களே கூட புதுசாக ஃபிசிக்ஸ் சிஸ்டம்லாம் கூட க்ரியேட் பண்ணலாம், அந்தளவுக்கு இது ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிராவிட்டி இன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கீழே போகிறோம்னா கீழே போகிறதுக்கு போதா மேலே போகிறது, அப்படின்ட்டு ஸ்பீட் இன்வெர்ட் பண்ணிக்கலாம், உங்கள் NPCs அப்படியே ரிவர்ஸ் தான் போவான், பைக் ஜாக்ஸன் மாதிரி மூன் வாக் பண்ணிட்டே போவான், இது மாதிரி நிறையா ஃபன்னாக பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மெக்கானிக் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா அந்த வெப்லாக் ப்ரொஜெக்டில் வந்து அவன் ஷூட் பண்ணி அந்த கர்வில் அப்படியே அவன் ட்ராவல் பண்ணுறது, அந்த ப்ரொஜெக்ஷன்லாம் வந்து இந்த ஃபார்முலாஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஃபன்னாகவே பண்ணால் நீங்கள் வந்து இது வேணும்னா புரிஞ்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிடும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ நீங்கள் படிக்கிற ஃபார்முலாலாம் உங்களுக்கு வந்து யூஸ்லெஸ்ஸாக தெரியும், இதுதான் ஏடா படிக்கிறோம் அந்தளவுக்கு இருக்கும், ஏன்னா எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. பட் கன்ஃபார்ம் சொல்கிறேன், ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இப்போ இந்த கேம் டெவலப்மெண்ட்னு ஒரு ஃபீல்டு எடுக்காட்டியும் கன்ஃபார்ம் நிறைய ஃபீல்ட்ஸ் அதை ஹெல்ப் பண்ணும். எங்களுக்கு தெரிஞ்சது கேம் டெவலப்மெண்ட் என்னென்ன ஹெல்ப் பண்ணு சொல்லி தான் இப்போ இங்கே தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் படிக்கும் போது நினச்சிருப்பீங்க என்ன படிச்சிருந்து, பட் கன்ஃபார்ம் கேம் டெவலப்மெண்ட் ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் நிறைய அதை ஃபீல்ட்ஸை கூட ஹெல்ப் பண்ணும். பட் எங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் கேம் டெவலப்மெண்ட் பெருசாக ஹெல்ப் பண்ணும். நாம் இப்போதைக்கு ஒரு ரெண்டு ஃபார்ம் தான் சொல்லியிருக்கோம், பட் நீங்கள் படிக்கிற நிறைய ஃபார்ம் தான், மோஸ்ட் ஆஃப் ஃபார்ம் நீங்கள் படிக்கிறதே இங்கே கன்ஃபார்ம் யூஸ் ஆகும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சும்மா ஏறத்துல விட்டு போயிடாதீங்க, உங்களுக்கு ஒரு வேளை கேம் டெவலப்பர் ஆகணும்னா உங்களோட மேக்ஸு ஃபிசிக்ஸ் கிளாஸு அதெல்லாம் கவனிங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. And that's about it guys. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.